ஜாயரு சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமக வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா உலகெங்கும் வாழும் புதியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியோ ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷயர் ஒவ்வொரு அற்புதமான இந்த விஷயங்களும் பார்த்துட்டேன் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அஸ்ட்ராலஜி இஸ் நாட் லைஃப் இட்ஸ் கைடென்ஸ் டூர் லைஃப் நம்ம வாழ்க்கையில் ஒரு வழிதுணையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த அஸ்ட்ராலஜி இந்த அஸ்ட்ராலஜியில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நிறையா பேர் இந்த விஎஸ்எம் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 மற்றற்ற மகிழ்ச்சியை தருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண ஈர்ப்பு விதி இந்த வாழ்க்கையில் என்னென்ன சூக்ஷமங்கள் ஆன்மீக தகவலை கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைய முடியும் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான வகுப்பில் நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூர் யாத்திரை திருச்செந்தூர் யாத்திரை ரொம்ப அற்புதமான யாத்திரை இருக்குது இதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் ஒவ்வொரு இடங்கள்லையும் ரொம்ப அழகாக நிறையா விஷயங்கள் அன்னதானம் போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்து பண்ணுறாங்க இதிலையும் நீங்களும் வந்து இதில் கலந்து கொள்ளலாம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ஜாதக பொருத்தம் நியூமராலஜி வாஸ்து அதே மாதிரி நாட்கள் குறிக்கிறது குழந்தைகளுக்கு பத்து அப்படின்னு சொன்னால் மொட்டடிக்கிறது காது குத்துறது இதற்கு நாட்கள் குறிக்கிறது எந்த விதமான விஷயமா இருந்தாலும் அஸ்ட்ராலஜி பலன்களாக அஸ்ட்ராலஜி டீம் வந்து உடனே ஆன்லைனில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதில் நிறையா பேர் பங்கேற்றிருக்காங்க ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பண்டிட்ஸ் நம்ம வந்து நிறையா வேத பண்டிதர்கள் நிறையா எனக்கு சந்தேகம் இருந்துகிட்ருக்கு சார் எனக்கு வந்து இந்த நாள் அன்றைக்கி இது செய்யலாமா வேண்டாமா இது சரியான முறையாக இல்லையா வேத கூட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி பேச முடியும் அது ஒரு பெரிய இது வரைக்கும் யாருமே அது செய்து கொடுக்காது அதை வந்து நம்ம வந்து செய்து கொடுக்குறோம் அதில் நிறையா பேர் பங்கேற்றிருக்காங்க இடையில கூட இப்போ ஒருத்தங்க கேட்டாங்க சார் என்னுடைய அப்பாவுடைய இதாகி இந்த காலங்கள் இருக்குது நான் என்னென்ன பண்ணணும் இத்தனை நாள் நாங்கள் சரியாக பண்ணலை இனிமேல் நாங்கள் சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன சரியாக பண்ணாததுக்கு என்ன பண்ணணும் சரியாக இனிமே தொடர்ந்து பண்ணுறது என்னென்ன முறைகள் பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் செய்கிற பணிக்கு வந்து இது வரைக்கும் நான் யாருமே பார்த்ததில்லை இந்த அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பண்டித் வந்து அவ்வளோ விளக்கம் எங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாருங்க இந்த மாதிரி நிறையா பேருக்கு பயனுள்ள சில விஷயங்கள் சொல்லிட்டுருக்கோம் சரி ஸ்கெட்யூல் சொல்லிட்டோம் நம்ம என்னென்ன சர்வீஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இன்றைக்கு உண்டான நிகழ்ச்சிக்கு போக போகிறோம் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் அதாவது சார் ஒரு லைஃப்பில் வந்து ஒன்று வந்து சக்ஸஸ் பண்ணணும் ஜெயிக்கணும் நான் வந்து நல்ல முன்னேற்றம் ஆகணும் நான் என்ன சார் நான் பண்ணணும் என்ன நான் வந்து ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு வழிபாட்டு முறைகள் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு அஞ்சு வாரம் நீங்கள் வெள்ளிக்கிழமை இருந்துன்னா காமாட்சி படம் வச்சு அஞ்சே அஞ்சு மா தீபம் ஏற்றி பாருங்கள் அஞ்சு மா தீபம்னால் ரெண்டு தீபம் இப்படி அஞ்சு வாரம் தொடர்ந்து ஏற்றி பாருங்கள் மா தீபம் அந்த மா தீபம் வந்து மாவு நாளை பண்ணி அதில் வந்து நெய் குழச்சி நம்ம வந்து தீபம் ஏற்றுறது செய்து பாருங்கள் பா மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஆகும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உண்மையாகவே பிரம்மாண்டமான பலன்கள் கொடுக்கும் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபல வருஷம் கார்த்திகை மாதம் நாலாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி இன்று முழுவதும் இன்றைய திதி பிரதமை மாலை நான்கு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு திதி சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் துளாராசி உச்சிய ராசி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி மணி முதல் எட்டு நாற்பத்தி மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு பார்த்துட்டு எல்லாம் அப்படின்னு சொன்னா நாள் ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்டு இருக்கு நீங்கள் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுற அளவுக்கு புதியம் ராசி பலன் நிகழ்ச்சியின் தொடர்பாக வாழ்த்துக்களை கொண்டு பிரதமர் இன்றைக்கி நம்ம பெருசாக எதுவும் பண்ண மாட்டோம் ஆனால் மற்ற அதுக்கப்புறம் வரக்கூடிய திதி உங்களுக்கு சாதகமாக இருந்துன்றிருக்கு அதனால் புதிய விஷயம் பண்ண மாட்டோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சில காரியங்கள் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் சரி உண்டான நாளை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா மேஷத்துலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நல்ல காரியங்கள் கூடிய ஒரு குடும்பத்தில் நிறைய டிசிஷன் எடுப்பீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய சௌகரியமாக இருக்கும் ஒரு காரியம் விட்டு கொடுத்தா தான் எல்லாம் நடக்கும்னா சரி பரவாயில்ல நான் விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அவள் இத்தனை விட்டு கொடுக்குறேன் நானும் இத்தனை விட்டு இதுதான் ஒரு பெரிய ஒற்றுமைகளுக்கு உண்டான ஒரு பிரதான காரணமாக இருக்கும் படிப்பில் நல்ல முக்கியத்துவம் கொடுப்பீங்க வேலை வாய்ப்பில் உங்கள் மேலதிகாரமாக இந்த பிரச்சனைகள் தீரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதே மாதிரி என் குழந்தை நல்ல படிப்பில் ஸ்ட்ராங்காக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சின்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் ஒரு மோட்டிவேஷனாக நீங்களே அவங்களுக்கு திகழ்வீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிற மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷவராஜ் என்பவர்களை விவேகமான சிந்தனை ரொம்ப விஷயத்தை நிறைய யோசிப்பீள் காஸ்ட்லியான பொருட்களை வாங்கிட்டதுக்கப்புறம் ஐயோ வாங்கிட்டோமே வாங்கிட்டோமேங்கிற ஒரு கவலைகள் அப்போ போய் இருந்துருக்கும் சில நேரங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது சொன்னால் கோவப்படுது கோவத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லா காரியம் வெற்றியாகும் ரோக நிமிஷத்துக்குவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது கடை மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவா ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்குவா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் கூடி வரும் என்ற உண்டான அதிருஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே மிதுனராசி நேயர்களே போட்டி போடணுன்னு எல்லா காரியத்தையும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் தீர்க்கமாக இருந்துகிட்டு இருக்கும் எல்லா காரியங்களும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துட்டு அது உங்களுக்கு சக்ஸஸாக கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் ஆங்கராக இருந்துகிட்டு இருக்கிறார் சினிமா சம்பந்தமான துறையில் அதே மாதிரி சங்கீதம் பாடின்னு அதுமாரி சினிமாவில் பாட்டு சம்மந்தமான இதில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுமாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு மேக்கப் மேக்அப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் இன்னும் நம்ம போராடின்னு இருக்கோம் ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் பொருளாதாரத்தை தேடி யோசிச்சுட்டு இருக்கிறவா கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கடகராசி அன்பர்களை பொறுமையாக இருந்து பல காரியத்தை செய்வேர் ஜெயிக்குமா ஜெயிக்கா ஜெயிக்குமா இப்படி சந்தேகமே வேண்டாம் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியாகத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் கொண்டு வாங்க சக்ஸஸ் ஆகும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை செய்வேன் தேவையான விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலியமாகும் ரொம்ப பிடித்தமானவரை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்குன்னா யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையை பெருசாக அதை நினைக்க வேண்டாம் நான் நிறையா டாமினேஷன் பண்ணுறது நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் அப்படி நீங்களே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் முன்னேற முடியாது அதனால் நீங்கள் மனசில் ஒரு திடகாத்திரம் கொண்டு வாங்க ஏதேனும் ஒரு விளையாட்டில் உதாரணத்துக்கு எனக்கு ஃபுட்பால் விளையாடுறதுனா முடிஞ்சு கிரிக்கெட் நான் செஸ் விளையாண்டுருந்தேன் கேரம் விளையாண்டுருந்தேன் நம்ம விளையாட்டு விளையாண்டுருந்தான் விளையாட்டில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்க உங்களுக்கு மனசில் ஒரு பெரிய சாந்தங்கள் கூடி வரும் கடகராசு என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசு என்பர்களே மேன்மையான நல் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் முடியாத கூட நாம் ஒரு சேலஞ்சிங்காக எடுப்போங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும் அது நீங்கள் சக்ஸஸ் பண்ணிவிடுவேல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸே தான் குலதெய்வ வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் யாராவது ஆன்மீக ரீதியாக கோயில் கட்டணும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொன்னால் தாராளமாக நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும் ஹில்ஸில் இருக்கக்கூடிய அதாவது மலை தெய்வங்களை வணங்குவேல் அது உங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் அந்த ஃபவுண்ட்ரியில் என்னென்ன பண்ணுறாங்க இதை என்ன பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டுருப்பீங்க அதுமாரி வெளிநாட்டில் இருக்கிற விஷயத்தை இங்கே நம்ம கொண்டு வரணும் இங்கே இருக்கிற விஷயத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு போகணுங்கிற இரண்டு விதமான எண்ணங்கள் மனசில் தோன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறமுதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி அன்பர்களே கன்னிராசினியர்களை நிறையா விருத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை பிரம்மாண்டமாக கொண்டு வரணும் பிரம்மாண்டமாக கொண்டு வரணும் ஒன்றை பத்தாக்கணும் பற்ற நூறாக்கணுங்கிற ஆசைகள் மனசில் இருந்துருக்கும் நிச்சயமாக சக்சஸ் ஆகும் திருமண காரியங்கள் கூடும் புதிய இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே மாதிரி மத்தவாட்டை விடுறது வீட்டு பக்கத்தில் விடுறது நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வர இது அறவே தவிர்த்துக்கிறது வீட்டில் வரக்கூடிய பிராணிகளையும் கவனமாக பார்த்துக்கணும் தங்கம் காஸ்ட்லியான பொருட்கள்லாம் கவனமாக வச்சுக்கணும் யாரையும் நான் இவா ரொம்ப நம்பிக்கையானோன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர்களே துளாராசினியர்களை அனுகூலியம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதாங்கிற யோசனைகள் இருக்கும்போது அந்த காரியத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது குறிப்பாக விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவா யாராவது ஏதாவது சொன்னால் டக்குன்னு எழுத்து பேசுறது இல்லை அவள் சொன்னதுக்கு ஒரு விஷயத்தை மறுப்பு சொல்கிறது வேண்டவே வேண்டாம் ஓரிரு நாள் கழிச்சு அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் இவா இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டானோ உங்கள்கிட்ட வந்து காதில் சொல்லும்போது அது பெருசாக எடுத்துக்காதீங்க அதை நம்பி நம்ம வந்து டக்குன்னு அவாட்டை எதிர்த்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது புதிய படிப்பு உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும் விட்டு இடமாற்றம் பண்ணும்போது ஒன்றுக்கு நூறு முறை கவனம் என்பது தேவை துளாராசு என்பர்கள் இன்றைய தினத்தில் பண விஷயத்தில் நம்ம ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஏதோ முதலீடு பண்ணும்போது கவனம் தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு விச்சயராசி என்பவர்களே ஒரு சில காரியம் அப்புறம் பார்த்துப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும் பொழுது ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் இன்றைக்கி பிரயாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு மனசு சொல்லியிருந்தேன்னா நல்லதுக்கு தான் ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்கும்போது சரி பரவாயில்ல இது இன்றைக்கி மனசில் ஏதோ படலை எப்போவுமே மனசோட ஒரு காரியத்தை யூச்சி பண்ணலாம் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் விசா நட்சத்திரத்துக்குவா அப்படி தான் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதான் கேட்ட வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது சார் நான் வெளியில் சொல்ல முடியாது சார் மனசுக்குள்ளேயே வச்சுட்டுருக்கேன் சார் இதை சொன்னால் எல்லாரும் என்னை தப்பாக நினச்சிடுவாலோங்கிற இல்லை சொல்லலை அப்படின்னு சொன்னா எனக்குள்ளே புழுக்க இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி வச்சுக்கவே வச்சுக்காதீங்க உங்களுக்கு உண்டான ஒரு நட்பு அல்ல அல்லது தெய்வம் அவங்ககிட்ட மனசார இல்லை குருமாட்டை மனசார எடுத்து சொல்லுங்கள் அதுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு வெற்றிகராசி அன்பர்கள் தனுராசினியர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பு இல்லாத வேலை கிடைக்கும் இந்த வயசுக்கு மேலே எனக்கு வேலை கிடைக்குமா சார் வருத்தப்பட்ட வாழ்க்கை நிச்சயம் வேலை கிடைக்கும் ஃபுட்டு சம்மந்தமாக ஹோட்டல் சம்மந்தமாக பேக்கரி சம்மந்தமாக டீ ஸ்டால் சம்மந்தமாக வச்சுன்னு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் அரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவா நிறையன் இன்ஜினியரிங் படித்தவளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நினச்ச காரியங்கள் கைகூடி இந்த மாதத்தில் தந்தையாருக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை யாராவது ஒரு நல்ல வழி எதிர்மறையான வழி எதிர்மறையான வழியில் காசு வரையும் நல்ல வழியில் காசு கம்மியாக வரும் நல்ல வழியை எடுத்துக்கோங்க எதிர்மறையான வழியை போகவே போகாது தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேர வழிபாடு தனுர்ராசி உண்டான இன்றைய தின வழிபாடு மகராசினியர்களை ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க தெய்வீக வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் தெய்வீக வழிபாட்டில் இன்னும் நிறைய ஸ்ரத்தையாக பக்தியாக சில காரியங்கள் பண்ணுவேன் ஒரு சில வேண்டியதில் உங்களுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும் சிந்தித காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கும் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்க வெற்றி உண்டு அதே சமயம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான துறைகளில் இருக்க வாழ்க்கைக்கு அனுகூலியம் படிப்பு பாதியில் விட்டு திருப்பி தொடரணும்னு ஆசை வரும் நிறைய அறிய வச்சுருக்கா திருப்பி நம்ம வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணணுங்கிற ஆசை அரசாங்க உத்தியை எதிர்பார்த்த நிலையான வாய்ப்புகள் கூடி வரும் மகராசு என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு மென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பாராசு என்பர்களை நன்மை பெயர்க்கக்கூடிய நல்ல நாள் ஒரு சில எதார்த்தமாக பேசுகிறது வந்து அந்த எதார்த்த விஷயங்களுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கான்னு அப்போ தான் புரிய பா இவ்வளோ நம்ம மொழி தெரிஞ்சிருக்கோம் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குரிய ஸ்கில் நிறையா கற்றுப்பேன் நிறையா மனிதர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுப்பேன் இன்னும் முன்னேறணும் இன்னும் முன்னேறணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் பணமரத்துக்கு மேலே என்ன ஆகிட்டு இருக்குங்கிறத யோசிப்பீங்க அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் தாண்டி தாண்டி அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் போய்ட்டே இருக்கும் அதே மாதிரி சக்ஸஸும் ஆகும் இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும் சேமித்து வைக்கிறத ஒரு வழக்கமாக எடுப்பில் நிறையா செலவும் பண்ணுவீங்க அந்த செலவு பண்ணும்போது பார்த்துட்டு அது தானாகவே உங்களுக்கு திருப்பி பணவரவுகள் கூடி வராத ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் நிறையா அன்னதானம் கோயில் காரியங்களுக்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று தினப்பலவரண வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மீனராசு என்பர்களே ஒரே விஷயத்தை பார்த்ததுவாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவாளோ மற்றவாளோ வேலையில் இருக்கிறவாளோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ வச்சுக்கோங்க ரொம்ப டென்ஷனாக என்னப்பா சொன்னதே சொன்னதையே சொல்லிட்டு இருக்கியே பத்து பேர் சேர்ந்து பேசுனா உங்களால் அதை ஏற்க முடியாது யாரோ ஒருத்தர் பேசுங்க அடுத்த ஒருத்தர் பேசுங்க இந்த மாதிரி ஒரு முந்தைய இருந்ததுக்கு நிறைய விஷயங்களில் ரொம்ப தெளி தெளிவாக இருக்கு பேச்சில் கரெக்டாக இருப்பேல் மாதிரி தொலைபேசியில் போசும்போது கவனம் தேவை யதார்த்தமாக பேசிடப்படாது அதே சமயத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நல்லது ஒரு காரியம் நடக்கலை பொறுத்துருங்க நிச்சயம் அந்த காரியம் நடக்கும் நிதானமாக இருங்க அந்த காரியம் நடக்கும் நண்பர்கள் மத்தியில் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கும் பொழுது தப்பு கிடையாது நட்பு அப்படின்னாலே எல்லாம் பகிர்ந்துக்கலாம் ஆனாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பண விஷயத்திலையும் பேச்சு விஷயத்துலேயும் தொழில் விஷயத்துலேயும் அதே சமயத்தில் ஒரு பொருள் காஸ்ட்லியான பொருட்கள் விஷயத்திலும் கவனம் என்பது தேவை இந்த தினத்தில் சக்ஸஸ் ஆகும் ஆனால் கவனமாக போகும் இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு துணை நிற்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர் பட்சே வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சுநேர் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு நம்மளால் ஜெயிக்க முடியல என்னென்ன தெரில எல்லோரும் என்னை வந்து ரொம்ப திட்டுறா ரொம்ப பேசுகிறா கிண்டல் கேலி பண்ணுறா நான் எதுக்குமே நான் எதுக்குமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் லீட் பண்ண முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்படுற வாழ்க்கைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இதை நீங்கள் செய்து பாருங்கள் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்கு முழுசாக மண் விளக்காக எடுத்துக்கோங்க விளக்கு முழுசாக நல்லா மஞ்சளில் முழுசாக தடவிக்கோங்க அதே மாதிரி நெய் நிரப்பிக்கோங்க திரி திரியும் மஞ்சளில் போட்டுட்டு நரசிம்மருக்கு விளக்கேற்றுங்க நரசிம்மருக்கு விளக்கேற்றுங்க இந்த விளக்கேற்றது டெய்லி சந்தி வேலையில் சாயந்தரம் வேலையில் ஏற்றுங்க வடக்கை பார்த்து ஏற்றுங்க அப்படி ஏற்றி மனதார வேண்டிக்கோங்க முடிஞ்சால் பானக நைவேத்தியம் பண்ணால் கல்கண்டு திராட்சை நைவேத்தியம் பண்ணலாம் நைவேதேம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் எனக்கு நரசிம்மர் படம் இல்லை மகாவிஷ்ணு படம் இருக்குது கிருஷ்ணர் படம் இருக்குது இல்லை தீபம் தீபத்துக்கு முன்னாடி கூட வேண்டிண்டு ஏற்றுவோம் இல்லை எதுவுமே கிடையாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் ஒரு பேச்சுலர் ரூமில் இருக்கேன் தாராமல் ஏற்கலாம் டெய்லி அதே அந்த மண் விளக்கில் டெய்லி நெய்யும் திரியும் மட்டும் மாற்றி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏற்றி பாருங்கள் மகாஜ்வாலாய நமக சக்கர ராஜாய நமக மகாஜ்வாலாய நமக சக்கர ராஜாய நம நரசிங்காய நமகன் மகாஜ்வாலாயனமாக சக்கரராஜாயணம் நரசிங்க மகாஜ்வாலாயணமாக சக்கரராஜாயணம் நரசிங்க ஆபத்தில் இருக்கிறவாளுக்கு நரசிம்மராக அனுகிரகம் பண்ணுவார் அதே சமயத்தில் மனசில் ரொம்ப கவலை இருக்கிறவாளுக்கு லக்ஷ்மி நரசிம்மராக அனுகிரகம் பண்ணுவார் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான லக்ஷ்மி நரசிம்மராக அனுகிரகம் பண்ணுவார் நமக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லும்போது அதை மாற்றி யோக நரசிம்மராக அனுகிரகம் பண்ணுவார் அப்பேற்பட்ட அற்புதமான மூர்த்தி இன்றைக்கி ஆண்மீயை தவழில் சொல்லியிருக்கேன் இது வெறும் வழிபாடு கிடையாது உண்மையான சக்தி உண்மையான சக்தி உண்மையான சக்தி இதை வழிபட்டு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் உண்மை இது போன்ற நிறைய விஷயங்கள் தான் நம்ம விஎஸ்எம் ப்ரோக்ராமில் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இதை கடைபிடித்து பாருங்கள் மிகப்பெரிய வெற்றியாகும் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்